கோலிவுட்டில் ஃபேமஸ் நடிகர்களில் ஒருவரான கார்த்தி தற்போது மெய்யழகன் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். படமானது இன்று ரிலீஸ் ஆகியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் சமீபத்தில் திரையிடப்பட்ட ஸ்பெஷல் ஷோவை பார்த்த ரசிகர்கள் படத்திற்கு தங்களது நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையே மெய்யழகன் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி ஆந்திராவில் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டதிலிருந்து கார்த்தியை சுற்றி சர்ச்சை எழுந்துவிட்டது. அதாவது திருப்பதி லட்டு விவகாரம் பரபரப்பாக நாடு முழுவதும் போய்க் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் லட்டு குறித்து பேச வேண்டாம் என்று சிரித்துக்கொண்டே கார்த்தி கூறினார். அதற்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் எதிர்வினையாற்றினார். இது என்ன பம்பா போச்சு என்கிற துணியில் கார்த்தியும் பவனிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அவர் மீது என்ன தவறு இருக்கிறது? எதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டனர். இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி இந்த சம்பவம் குறித்து பேசும்போது ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு கார்த்தி மன்னிப்பை கேட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தான் ஒரு வெங்கடாச்சலபதியின் பக்தர் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். கார்த்திக் அவர்களுக்கு தெலுங்கில் தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு. விரைவில் அவருடைய படம் அங்கு ரிலீஸ் ஆகவிருப்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நகைச்சுவை என்கிற பெயரில் வந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு கார்த்தி முயற்சி செய்தார். ஆனால் அது முடியாமல் தோல்வியடைந்தார். அந்த கேள்விக்கு கார்த்தி தீவிரமாக ரியாக்ட் செய்திருந்தாலோ அல்லது அந்த தொகுப்பாளினியை எச்சரித்திருந்தாலோ எந்த பிரச்சனையும் வந்திருக்காது என்று கருதுகிறேன். ஆனால் அந்த கேள்விக்கு கருத்து சொல்லி சர்ச்சையாக்க கூடாது என்று நினைத்து பலரையும் காயப்படுத்தியிருக்கிறார். சனாதன தர்மம் குறித்து கார்த்தியின் குடும்பம் சர்ச்சையில் சிக்குவது இது ஒன்றும் புதிதில்லை. சபரிமலை குறித்து அவரது அப்பா சிவகுமார் கருத்தும், கோயில்கள் குறித்து கார்த்தியின் அன்னி ஜோதிகாவின் எதிர்ப்பு கருத்தும் முக்கியமானது என்றுள்ளார். முன்னதாக ஒரு விழாவில் சிவகுமார் குறித்து கிண்டலாக பேசிய கஸ்தூரிக்கு அந்த இடத்திலேயே கார்த்தி காட்டமான பதிலடி கொடுத்ததும், உடன்பிறப்பு பட விழாவில் கோயிலையும் பள்ளிக்கூடத்தையும் கம்பேர் செய்து பேசி ஜோதிகா சர்ச்சையில் சிக்கியதும் நினைவு கூறத்தக்கது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.